ரொம்ப பெருமையா இருக்க. என் வாய் குரங்கு வாய் மாதிரி இருக்கா. என் காதலி கருப்பு கரசி என்னை வேளாண்ட்டு போயிட்டா. கடலுக்குள்ள கிங்குன்னா சுறா மீனுடா, இந்த கரையில தான் கிங்குன்னா எமஸ்கேடா. இந்த சவுண்டு இவன் யாரா? இவன் தானா தொண்டையில ஆபரேஷன் இல்லைங்க. இந்த பாசி தான், இந்த பாசி இங்கதான் வாங்கினது, அமெரிக்காலேருந்து வந்திருக்கு. இதோட விலை வந்து 1000 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. இங்கே வந்து வெறும் ஒரு $30 தான், 30-40 டாலர் தான் இருக்கும். ரொம்ப பெருமையாக இருக்க, அண்ணனோட சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே. என்னுடைய மச்சாமர் அந்த ஐயனார போல பவர் எந்த ஆரம்ப சொல்ல வார்த்தை இல்லை, உன் நண்புக்கு தாம வார்த்தை இல்லை. எங்க அக்காவுக்கு 8 பல்லுன்னு சொல்லி எங்க அக்கா வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. அந்த அக்காவுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். அக்கா, நீ வீட்டில் இட்லி சுடும்போது ஒரு நல்ல பெரிய கல்லாக எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சு இட்லியை சுற்று மச்சான்ட்ட கொடுத்துரு. அவர் எடுத்து கடிக்கும் போது பல்லு உடஞ்சி சாவட்டும், அதான் அவருக்கு தண்டனை. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. முதுகு பின்னால பேசுற நான் எல்லாம் மூஞ்சி முன்னால பேச மாட்டான். பேசுற வாய நீ அச்சு வச்சாலும் மூட்டு சும்மா இருக்க மாட்டான். அதனால உசு பேத்திரவன்ட்டும் ஒன்னும் கடு பேத்திரவன்ட்டக முன்னு இருந்தா நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் மாமா. வணக்கம் 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 வணக்கம். எத்தனை வணக்கம் என்ன சொல்லுவேன், ஆனா என்னோட பல்லு அப்படின்னு செய்யும்போது முதல வாய் மாதிரி இருக்கு அப்படின்னு என்னோட கருப்பு கரசி என் காதலி வந்து அப்படி சொல்லியிருக்காங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா இது நீங்க சொல்லுங்க, உண்மையா என் முதல வாய் மாதிரி தான் இருக்கா? இவன் சின்னவனா? பெரியவனே நீ அட்டை பொறுக்கி கும்ப குப்பை பொறுக்கி. எங்க இருந்து உங்களுக்கு எல்லாம் ரோசம் பொத்துக்கிட்டு வருது? நான் கேட்டேன், 15 பவுன் நகை அப்பாச்சி பல்சர் இல்லைன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு கேட்டேன். கேட்காத எத்தனை நாள் நான் இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஆ, எத்தனை குடும்பத்துலடா 10 பவுன் சகர நகை இல்லாம ஒரு பைக் இல்லாம எந்த குடும்பத்துலடா நீங்க இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க? கேட்கறேன், நீ இந்துவாரு முஸ்லீமாரு கிறிஸ்டினாரு வரதட்சணை வாங்காம நீ கேட்டல தம்பி, அவங்களா கொடுத்தா கொடுங்கன்னு நீ வாங்கவே இல்லை. ஆ, எத்தனை கமாண்டு, ரொம்ப பேடா போயிட்டு இருக்கு. செப்பல்ஸ் எல்லாம் காட்டுறீங்க. எனக்கு வரதட்சணையே வேணாம் சாமி. டாக்டர், வக்கீல், இன்ஜினியர், கலெக்டர் இந்த மாதிரி படித்த நான் ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் இருக்க ஒரு பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும். நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்து சோறாக்கி சமைச்சு சாம்பாரிச்சு சாப்பாடு போட்டு எங்களோட குழந்தைங்களை நான் பத்திரமா பார்த்துட்டு நான் வீட்டில் இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி வரதட்சணையே இல்லை. ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் இருக்க ஒரு பொண்ணாக பார்த்தா கிடச்சா போதும். போங்கடா டேய், வரதட்சணை கேட்டதே தப்புடா, எனக்கு மன்னிச்சிருங்கடா. ஏய், நீ அட்டை பொறுக்கி கும்ப குப்பை பொறுக்கி. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா, அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ரொம்ப பெருமையா இருக்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. எப்படி எப்படியாப்பட்ட பொண்ணு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு 15 பவுன் நகை சவரன் போட்டுட்டு
அதுக்கப்புறம் பல்சர் அப்பாச்சி இல்லைனா ஒரு ராயல் என்ஃபீல்டு குறைஞ்ச காசுக்கு வாங்கி வச்சா போதும். அப்புறம் பாத்திரம் பண்ண எதுவுமே தேவையில்லை, எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது. அப்புறம் எங்கள் வீடு ஓட்டு வீடு, அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஓடு சேஞ்ச் பண்ணிடுவோம். கல்யாண செலவை நீங்கள் பார்த்துக்கோங்க, பொண்ணுக்கு வளகாப்பு செலவு நாங்கள் பொறுப்பு, நாங்கள் பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் 10 பசுமாடு நிற்குது, ஒரே ஒரு எருமை மாடு நிற்குது. அதை பால் கறந்து சாணியில் குப்பையில் எல்லாத்தையும் வயலில் போட்டு வயல் வேலை செய்கிற பொண்ணு வேணும். நாற்று நட்டு கறதை எடுத்து விவசாயம் நெல் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம். நெல் சாகுபடி செய்கிற பொண்ணு விவசாயம் செய்கிற பொண்ணு இருந்தால் போகிற ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நீங்கள் சொல்லுங்கள். பையன் ரொம்ப அழகாக இருப்பாப்பில்ல, நல்லா இருக்காப்பில்ல, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லி இன்வைட் பண்ணுங்கள். பையனுக்கு வயசு 25, பொண்ணுக்கு 20 25 இருந்தால் போதும். கமெண்ட் பண்ணுங்கள், நான் குடும்பத்தோடு வந்து பொண்ணு கேட்க ட்ரை பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே பார்த்தியா, ஆமாம், இப்போ இந்த மாதிரி ஒருத்தன் படுத்து கிடக்கிறான். இங்கே பாரு, ஒருத்தன் தத்தைக்கு பத்தையாக ஓடிட்டு இருக்கான். இவங்க மத்தியில் நான் வந்து இந்த ஜிம்முக்கு வந்திருக்கேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ரொம்ப கவலையாக இருக்குது மனசுக்கு. சே, இந்த உங்கள் லைஃப்பில் கிளம்பி வருவானுங்க, வாழ்க்கையில் அப்படி இருங்க இப்படி இருங்க, அப்படி இருக்காதிங்க இப்படி இருக்காதிங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவானுங்க. அவன் அட்வைஸ் அவனுக்கே பண்ணியிருந்தால் அவன் முன்னேறி இருப்பான். அவன் முன்னேறினதுனால தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண கிளம்பி வந்திருப்பான். எவன் அட்வைஸே நம்பாதீங்க, உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு வாழுங்க, சந்தோஷமாக இருக்கும். என் அட்வைஸே கேட்காதீங்க, தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. இப்போ நான் சொல்ல வந்து ஒரே ஒரு மெடிசன் சொல்லிட்டு போயிடுறேன். முகத்தில் இந்த மாதிரி குழி குழியாக இருக்கும் தெரியுமா, கொழுப்பு கட்டிகள் கரைஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல குழி விழுகும். அந்த குழியை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூ எடுத்துக்கோங்க. வேப்பம்பூ எடுத்து நல்லா காய வச்சு அதை அரைச்சி அதில் எலுமிச்சம்பழம் அப்ளை பண்ணி தடவுனீங்கன்னா அந்த தழும்புகள் குணமாகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, ஆவாரம் பூ இருக்குல்ல, ஆவாரம் பூ மஞ்சள் பூ எடுத்து வந்து அரைச்சி அதை பசும்பாலில் தடவி மூஞ்சில் தடவி க்ளீன் பண்ணிங்கன்னா முகப்பொரு வராது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு அப்ளை பண்ணி குடித்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேக்ஸிமம் ஃபில்ட்ரு போடுங்க, ஃபில்ட்ரு போட்டால் நிறைய பொண்ணுங்க முடியும். இந்த மாதிரி தழும்பெல்லாம் கட்டாதீங்க, காரி துப்பிட்டு போயிருங்க, என்ன நிறைய பேர் துப்பிடுச்சிங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட். நான் இன்றைக்கி புதுசாக ஹெட்செட் வாங்கியிருக்கேன், மாசி மாலை மாதிரி, பாசி மாலை மாதிரி இருக்குது. அதை கடத்தில் போட்டு இப்படி காதில் போட்டால் நல்லா சத்தம் கேட்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் ஹெட்செட் போட்டு பாட்டு கேளுங்க. ஐ லவ் யூ. குளிக்க போறேன். இங்க பாரு, இதுதான் எங்க வீட்டு குருது, இதுலதான் நாங்க நெல்லு போட்டு வச்சிருப்போம். அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? லைக் போட்டு கமெண்ட் பண்ணி தள்ளி விட்டு போங்க. ரொம்ப பெருமையாக இருக்க, இதை வேற சொல்ல சொல்கிறீங்க. ஐ லவ் யூ. இங்கே பாரு, டைனோசர் மாதிரி இருக்குல்ல பாருங்க, அப்படியே கால்கள், அழகான கால்கள், அப்படியே தலைகள். ஓ, ரொம்ப பெருமையாக இருக்கு. நெருன்றி அமையாத உலகம், மற்றவருக்கு வாயின்றி அமையாத டிக்டாக், ரொம்ப பெருமையா இருக்க. அண்ணா, இது என்ன லாங்குவேஜ்னா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்றீங்க? அது வந்து டி, இது ஆர், இது ஐ, இது பி, ஏ, எல், ட்ரைபல். ட்ரைபல் புதுசா இருக்கு எனக்கு. இங்க பாருங்க, நான் ஃபஸ்ட்டு இங்கே ஒர்க்குக்கு வந்த டைமில் நான் செஞ்ச ஃபஸ்ட்டு ஜாப் இது, ரொம்ப பெருமையாக இருக்கு. டாடா பாய். அண்ணா, இது என்ன லாங்குவேஜ்னா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்கிறீங்க? அது வந்து டி, இது ஆர், இது ஐ, இது பி, ஏ, எல், ட்ரைபல். ட்ரைபல் புதுசாக இருக்கு எனக்கு. இங்கே பாருங்க, நான் ஃபஸ்ட்டு இங்கே ஒர்க்குக்கு வந்த டைமில் நான் செஞ்ச ஃபஸ்ட்டு ஜாப் இது, ரொம்ப பெருமையாக இருக்கு. டாடா பாய். ரொம்ப பெருமையாக இருக்கா.
வணக்கம். நான் இப்போ எந்த இடத்துல இருக்கேன்னா மால்தீவ்ஸில் நியமா பிரைவேட் ஐலாண்டில் இருக்கேன். இந்த இடத்தோட பேர் வந்து பாருங்கள் ஃபைவ் ஸ்பிங்கர் அப்படின்ற ஸ்டேஃபில் இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நிறைய சுற்றுலாத்தலங்கள் நல்லாயிருக்கு. இதுக்கு மேலே ரொம்ப சொன்னால் அடிக்க வருவீங்க. டாடா பாய். ஆமாம், நான் ரொம்ப அழகாக தானே இருக்கேன், எனக்கு என்ன குறைச்ச? ஆ, நல்லா சிரிச்சுக்கிட்டே ட்வீட் போடுங்க, ரொம்ப பெருமையாக இருக்க. பல்லில் மஞ்சக்கரை போகிறதுக்கு நான் சொல்லியிருந்தேன், அந்த கோலமாவு சாம்பல் எலும்புச்சம்பளத்தை எடுத்து நல்லா தேய்ங்க, நல்லா பளிச்சுன்னு பல் இருக்குன்னு. அந்த டிக்டாக்காரன் அதை டெலீட் பண்ணி வச்சுருக்கான். எதுக்கு? ஏன் பல்லுக்கு என்ன குறைச்ச? ஆ, போடா, ரொம்ப பெருமையாக இருக்கு என் வீடியோ டிக்டாக்கார டெலீட் பண்ணுறா, கொன்னுடும் அவனு. இந்த அண்ணன் தான் என்ன சுற்றி காட்டுறதுக்காக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. டெய்லி என்ன எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுவாங்க. இது வரை தான் என்னோடய டிரைவர், பார்த்துக்கோங்க. ஏன் தம்பி, நீ தானே காலங்கத்தால் என் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தது, சுற்றி காமிக்க சுற்றி காமிக்க. ஏன் இப்படி சொல்லிவிட்டா இப்போ? ஏன் இல்லை, சும்மா வீடியோ காட்டு. அப்படி சொல்லுங்கள். ஓ, சாரி. ஓடி வந்தது என்ன டச் பண்ணிட்டு முடியல, என்னால ஹைட் இருக்கும். ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க பாரு, இளநீ குடிச்ச வந்திருக்கோம் ஃப்ரெண்ட், இளநீ குடிச்ச வந்திருக்கோம் ஃப்ரெண்ட். தூக்க முடியல. யாரெல்லாம் தேங்காய் மரத்தில் இளநியை பறித்து கரும்பு தோட்டத்தில் வச்சு குச்சியை வச்சு குத்தி குத்தி தண்ணியை குடிச்சிட்டு தூக்கி போட்டு வந்திருக்கீங்களோ அவங்க மட்டும் லைக் போடுங்க. இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன்னு பார்ப்போம். அனுபவம் இருந்தால் ட்வீட் போடுங்க, பார்ப்போம் எத்தனை பேர் இளநீ ஆட்டையை போட்டு குடிச்சிங்கன்னு. நான் இப்போ எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்டா, மால்தீவ்ஸ். யோ, வாய் வளருது, என்ன நடக்குது இங்கே? யாருமே இல்லை, நான் ஒத்தால் தான் இருக்கேன் பாருங்களே. யோ, என்ன நடக்குது இங்கே? ரொம்ப பெருமையாக இருக்குது. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம்.